நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/8/2022க்கான ராசி பலன்கள். சுபகிருது வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45, 8:45. மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45, 11:45. மாலை 7:30, 8:30. ராகு காலம் 3:04:30. குளிகை 12:01:30. யமகண்டம் 9:10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 3:47 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:24 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு மாலை 4:24 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம். மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் சிறு செயலும் பல மடங்கு நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க அக்கறையுடன் இன்று பணிபுரிவீர்கள். இலக்கு நிறைவேறி உபரி பண வரவை இன்று ஏற்படுத்தி கொடுக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் கொஞ்சம் இருக்கும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி கொஞ்சம் குறையும், பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழல் இருக்கக்கூடும். கௌரவம் அந்தஸ்தும் இன்று உயரக்கூடுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கக்கூடுங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சக ஊழியர்கள் நட்புடன் இன்று பழகுவார்கள். என்ற குடும்பத்தை நீங்க நல்ல விதத்துல கவனித்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம். பெண்கள் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலையிலேயே கொஞ்சம் கலகலப்புடன் காணப்படுவீர்கள். வேலைகளை எல்லாம் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு ஓரளவு உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மேஷம் ராசிக்காரர்களுக்கு காதல் கொஞ்சம் கண்டிப்பாக கவன ஈர்ப்பை ஏற்படுத்தும். காதல் கைகூடி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதலில் பெரிய அளவில் தோல்வி இருக்காது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய வேலை என்னவோ அதை பார்ப்பது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள். எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும். கல்வி அறிவு இன்று பலப்படக்கூடுங்க. மாணவர்கள் சுகமான உறவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எளிமையான காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளு நீல நேரத்தில் ஆடைய அணிய வேண்டும். வெளு நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்ற பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சிறிய செயலும் உங்களுக்கு பல மடங்கு நன்மையை கொடுக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். திட்டம் போட்டு காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சுமூகமான உறவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளிவட்டார தொடர்புகள் இன்று விரிவடையக்கூடுங்க. நண்பர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடுங்க. வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். சுமூகமான உறவு எல்லாவற்றையும் இருக்கின்றது. கௌரவம் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயருங்க. சக ஊழியர்கள் நட்புடன் என்று பழகுவார்கள். நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். என்ற மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பரணி இன்றைய நாள் இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். செய்கின்ற காரியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உபரி பண வரவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் இன்று நட்புடன் பழகுவார்கள். சுமூகமான உறவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அலைச்சலை ஏற்படுத்திய பணியில் முன்னேற்றம் இருக்கக்கூடுங்க. சக நண்பர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவுடன் செயல்படுவார்கள். எண்ணங்கள் இடேறும் நாளாக இருக்கின்றது. நல்லது நடக்கும் நாளாக இருக்கின்றது. மன தைரியம் இன்று ஏற்படுகின்றது. என்று விட்டதை பிடிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை என்று கடுமையான உழைப்பிருக்கும். நேரம் தவறாமல் என்று உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். சீக்கிரமாக நீங்கள் உறங்க செல்வது நல்லது. சரியான நேரத்திற்கு
உணவை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. என் குடும்பத்தில் நிம்மதி கொஞ்சம் குறையுங்க. தேவைகள் அதிகமாக இருப்பதினால் எல்லோரும் உங்களிடம் கேட்டு சிறிய தொந்தரவை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தாருடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. சிறு செயலும் நல்ல நன்மையை கொடுக்குங்க. கவலைப்பட வேண்டாம். ரிஷபம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் திட்டமிட்ட செயலை நிறைவேற்றுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் இன்று அன்பு பாராட்டக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமங்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். பண வரவில் முன்னேற்றமான அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணியாளர்களுக்கு இன்று சலுகை கிடைக்கக்கூடுங்க. இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை குறிக்கும். காரியங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். பண வரவை கண்டிப்பாக கூடிவிடும். இன்று நீங்கள் நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. கூடுதலாக உழைத்து காரியங்களை கனக்கச்சிதமாக செய்ய முடியுங்க. மனம் தளராது செயல்பட்டால் வெற்றி என்பது சுலபமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பண வரவுக்கு குறைவிருக்காது. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. மற்றவரிடம் உரையாடும் பொழுது பார்த்து பக்குவமாக பேசுங்கள். டக்கென்று கோபங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். பார்த்து விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். காரியங்களை செய்யும்போது யோசித்தும் செய்ய பாருங்கள். அதிகளவு சிந்தனை என்று இருக்குங்க. சரியான நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். இன்று உறக்கம் பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று பெண்களுக்கு திருமண முயற்சிகளை வச்சு இருக்குங்க. இல்லத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இல்லையும் கவலைகளையும் நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு காதல் கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும். காதலில் மட்டும் நீங்கள் விட்டு பிடிக்க வேண்டும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், முன்னேறி செல்ல முடியும். தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று கல்வி பற்றிய அறிவு ஏற்படுங்க. புத்தி கூர்மையுடன் செயல்பட முடியும். மாணவர்களுக்கு பாடங்களில் உள்ள சந்தேகங்கள் தெளிவாக புரிந்துவிடும். கல்விக்காக முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள். பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் இறை வழிபாட்டினை மேற்கொண்டு காரியங்கள் செய்ய பாருங்கள். திட்டமிட்ட செயலை நிறைவேற்றுவதில் ஆர்வமுடன் இருப்பீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய திறமைகள் இன்று வெளிப்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். தாராளம் மனசு இருக்கின்றது. சுமூகமான உறவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. மந்தமான போக்கு கண்டிப்பாக மாறிவிடுங்க. நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே இன்றைய நாளை சொல்ல முடியும். ரோகிணி, திட்டமிட்டு பணிகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். காரியங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். செயல்களை கண்டிப்பாக தடுமாற்றம் ஏற்பட்டு பின்ன சரியாகும். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. காரியங்களை செய்து முடிப்பதில் கவனம் வேண்டுங்க. திறமை இருப்பதினால் சமாளித்து விட முடியுங்க. பண வரவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மிருக சிரிசம், நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் சிந்தனை வேண்டும். எது சரி எது தவறு என்று தீர்மானிப்பதில் குழப்பங்கள் இருக்கும். திட்டமிட்ட செயலை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. காரியங்கள் ஓரளவு கனக்கச்சிதமாக நடக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க அக்கறையுடன் நீங்கள் பணிபுரிய வேண்டும். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புங்கள். அதுபோல எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடும். மிதுனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் செயல்களில் தடுமாற்றம் கொஞ்சம் ஏற்படலாம். அதனால் பார்த்து பக்குவமாக நிதானமாக எதிலும் ஈடுபட பாருங்கள். அக்கறையுடன் நீங்கள் பணிபுரிவது ரொம்ப நல்லது. அவசியம் ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே அக்கம் பக்கத்தில் நீங்கள் உரையாடுவது மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. உறவினர் வகையில் அதிக பணமும் செலவு செய்ய நேரிடும். என்ற குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கண்டிப்பாக இருக்கும். கணவர் மனைவிக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக திருந்துவிடும். நிர்வாகமும் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் கண்டிப்பாக நீங்கிவிடும். உறவுகள் மூலம் கண்டிப்பாக மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரக்கூடுங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக இன்று கிடைக்கக்கூடும்.
நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறிவிடும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக வந்துவிடும். வியாபார போட்டிகள், தடை தாமதங்கள் போன்றவை கண்டிப்பாக நீங்கிவிடுங்க. எதற்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். தைரியமாக பணிகளை எதிர்கொள்ளுங்கள். எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். என்று பெண்களுக்கு புதிய உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். முழு முயற்சியுடன் பணிகளை ஈடுபடுவீர்கள். அக்கறையுடன் என்று பணிகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்ன சமையல் செய்ய வேண்டும் என்ற குழப்பம் பெரிய அளவில் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று புத்தி கூர்மையுடன் செயல்பட்டால் பெண்களுக்கு மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று காதல் விஷயத்துல தெளிவு வேண்டும், காதலை பற்றிய புரிதல் வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடும், மனநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். இன்று மாணவர்கள் பொறுப்பான நபராக இருந்து கல்வியில உழைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வியில சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடப்பீர்கள். பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையாக என்று நீங்க காணப்படுவீர்கள். ஆசிரியர்கள் சொல்படியும் கேட்டு நடக்க பாருங்கள். சக நண்பரிடமும் கொஞ்சம் யதார்த்தமாக பேச பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்றைய நாள் விறுவிறுப்புடன் பணிகளை செய்து முடிப்பீர்கள். செயல்களில் சிறிய தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அதிக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளை கண்டு தயவு செய்து பயப்பட வேண்டாம். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு சரியாகும். மனதில் இன்று உற்சாகமும் குழப்பங்களும் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு இறைவன் அருளால் கிடைக்கக்கூடும். நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு சென்று வாருங்கள். வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது, பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். திருவாதிரை இன்றைய நாள் உறவுகள் வகையில் செலவுகள் இருக்குங்க. குடும்ப கவலைகள் கண்டிப்பாக திறந்து போயிட்டோம். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராகத்தான் நடக்கும், ஆனால் அது போதும் என்ற மனநிலையை உருவாக்கி கொடுக்கும். பின்தங்கிய நிலை மட்டும் கண்டிப்பாக மாறிவிடும். தடை தாமதம் ஏற்படுத்திய காரியங்களை கூட வெற்றி இருக்குங்க. சுமூகமான உறவு எல்லாவற்றையும் இருக்கும். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. நல்லது நடக்கும் நாள் என்றே கண்டிப்பாக இன்று சொல்ல முடியும். புனர்பூசம் என்ற தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிர்வாகம் உங்களுக்கு தலை சிறந்து காணப்படுங்க. கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிறக்கும். இனிய பயணங்களும் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். தடை தாமதம் ஏற்படுத்திய காரியங்களை வெற்றி இருக்கும். தாய் தந்தையுடன் ஏற்பட்ட உறவுகளில் மனக்கசப்புகள் அவ்வப்போது வந்தது, இப்பொழுது மாறிவிட்டோம். கடகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் செயல்களில் சுறுசுறுப்பு என்று மேம்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் மட்டும் தயவு செய்து உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி பேசிக்கொள்ள வேண்டாம். யாரேனும் சிரித்து பழகினாலே நீங்கள் நம்பி விடுவீர்கள். அதனால் உங்கள் மனதில் உள்ளதை அப்படியே கொட்டி விடுவீர்கள். அது உங்களுக்கு பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடுங்க. கூடுதல் முயற்சினால் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். கூட இருப்பவர்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். சத்தான உணவு உண்பதினால் உடல் நலம் என்று பெறக்கூடுங்க. என்று எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கிவிடும். போட்டிகள் குறைந்துவிட்டும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். புதிய பதவிகள் வரக்கூடுங்க. குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். வெற்றி பெறுவதற்கான சூழல் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. முழு மூச்சாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி கொள்ள முடியும். அனைவருக்கும் பிடித்தமான நபராக இன்று செயல்பட முடியும். செயல்களை இன்று வேகம் கூட்டிவிட்டோம். நிதானம் ஏற்பட்டுவிட்டோம். நல்லது நடந்துவிட்டோம். மற்றவர் ஆலோசனையை கேட்டு நடப்பீர்கள். எதிர்காலத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் கடினப்பட்டதற்கு கண்டிப்பாக நல்ல பலன் இருக்குங்க. குடும்பத்திற்காகவே உழைப்பீர்கள். பிள்ளைகளுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். மனசுக்குள்ள மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். என்று கடக ராசிக்காரர்களுக்கு காதல் தெளிவான பாதையை உருவாக்கும். இந்த காதல் நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்ற குழப்பத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். காதலில் மட்டும் நீங்கள் பொறுமையாக இருங்கள், அது போதும். மாணவர்கள் யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம்.
மதிப்பு மரியாதை கொடுத்து பேச வேண்டும். கோபங்கள் கொள்ள வேண்டாம். பாடங்களில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்வான இடத்திற்கு கண்டிப்பாக செல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று சிந்தித்து செயல்படுவது காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த விஷயம் பற்றி பேச வேண்டாம். கூடுதல் முயற்சிகள் எடுத்தால் காரியங்களில் வெற்றி ஏற்படுங்க. நிலைமைகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனையும் கூர்மையான பார்வையும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி விடுங்க. நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு சென்று பாருங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ள பாருங்கள். பூசம் இன்றைய நாள் முன்கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும். விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வரக்கூடும். தொட்ட உறவுகள் கூட கண்டிப்பாக மன மகிழ்ச்சியை கொடுக்கும். எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் மட்டும் சொந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். பூசம் நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக தடைகள் நீங்கி விடுங்க. சிறு முயற்சி எடுத்தால் போதுமானது. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சுபமாக முடியக்கூடும். ஆயில்யம் நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெடுங்கால பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடுங்க. தெளிவான சிந்தனை என்று இருக்கக்கூடுங்க. சத்தான உணவுகள் உண்பதினால் உடல் ஆரோக்கியம் சீர்பட கூறுங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்மைகள் தேடி வரக்கூடும். இனிமே காணும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. சிம்மம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுடைய செயல்களின் அன்பின் குணம் நிறைந்து காணப்படும். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான மாற்றத்தை பின்பற்றுவீர்கள். நிலவே பணம் கண்டிப்பாக வசூலாகிவிடும். தாயின் தேவையை அறிந்து பூர்த்திகளை செய்து கொடுப்பீர்கள். விருந்து விழாக்களை கலந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். இன்று மன மகிழும் சம்பவங்கள் உண்டாகக்கூடும். மன நிம்மதியும் மனோதிடமும் அதிகரிக்கக்கூடும். தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை கிடைக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடுங்க. உற்சாகமாக இன்று காணப்படுவீர்கள். திடீர் செலவுகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதிய நட்பு மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்று மற்றவர்களது ஆலோசனை நீங்க கண்டிப்பாக கேட்டு செயல்படுத்த வேண்டும். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் செயல்பட்டது இப்பொழுது மாறிவிட்டோம். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் உண்டாக கூடுங்க. பெண்கள் இன்று விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். சுமூகமான உறவுகளை அனைவரிடமும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று இறைவன் அருளால் அற்புதமாக செயல்பட முடியும். துணிச்சல் என்று வெளிப்படக்கூடும். இன்று சிம்ம ராசிக்காரர்கள், காதலை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். காதலை பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் அதனை அப்படியே விட்டுவிடுங்கள். பின்னொரு நாளில் நாம பார்த்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நல்ல முறையில் கல்வியில் தேர்ச்சியாக முடியும். நன்கு படிக்க முடியும். நல்ல பாடத்திட்டங்கள் சிறப்பான முறையில் உங்களுக்கு ஏற்றவாறு அமையக்கூடுங்க. அதே போல் விளையாட்டுத் துறையிலும் ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் என்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. கடுமையான நிலைமையும் கண்டிப்பாக மாறிவிடும். நிலவே பணம் கூட கண்டிப்பாக வசூலாகிவிடும். கொடுத்த கடனை எப்படியும் நீங்கள் வசூல் செய்து விடுவீர்கள். உங்களுடைய கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைந்துவிடும். விருந்து விழாக்களில் இன்று நீங்கள் கடந்து விடுவீர்கள். மனோதிடம் அதிகரிக்குங்க. வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பூரம் இன்றைய நாள் ஏற்றுமதி துறையை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரமும் அற்புதமாக நடக்கக்கூடும். புதிய நட்பு இன்று கிடைக்கக்கூடுங்க. தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை என்று அமையக்கூடுங்க. உயர்மட்ட அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். சொந்த பிரச்சனையை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம். நிர்வாகம் உங்களுக்கு தலை சிறந்து காணப்படுங்க.
எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொண்டால் வாழ்க்கை உங்களுக்கு வளமாக அமைந்துவிடக் கூடுங்க. உத்திரம் நேர்மையின் சின்னமாக கருதப்படுவீர்கள். உண்மை என்னவோ அதற்காக பாடுபடுவீர்கள். உற்சாகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். தெளிவான சிந்தனையுடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். மனம் இன்று தைரியமாக இருக்கக்கூடுங்க. எதையும் யோசித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடுங்க. சுமூகமான உறவு எல்லாவற்றையும் இருக்கக்கூடுங்க. நல்லது கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. மனு தைரியத்தை மட்டும் ஏற்படுத்தி கொள்ள பாருங்கள். கன்னி ராசி நேயர்கள், இன்றைய நாள் நன்றி மறந்தவரை பெருந்தன்மையுடன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்கள். உடைய நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பெருந்தன்மை குணத்துடனே நடந்து கொள்ளக்கூடியவர்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். கலைத்துறையில அதிக அளவு நாட்டம் கொண்டவர்கள். பொது விஷயங்களை கூட கலந்து கொண்டு மனதை உற்சாகமாக செயல்படுத்தக்கூடியவர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆதாய பணவரவு சேமிப்பாக மாறக்கூடும். அரசியல்வாதிகள் தனது பணிகளை கண்ண கச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க. அரசியல்வாதிகளுக்கு விவகாரத்தில் கூட அனுகூலமான தீர்வு ஏற்படக்கூடும். புதிய பதவிகள் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய சூழலும் மிக அருமையாக இருக்கக்கூடும். என்று எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டாலும் மாலை நேரத்திற்குள் வந்துவிடும். மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படுங்க. செய்கின்ற செயல் உற்சாகமாக இருக்கக்கூடுங்க. வீண் பிரச்சனைகளை சந்தித்தாலும் மாலை நேரத்தில் நல்ல முடிவு கிடைக்கக்கூடும். கவனமாக எதிலும் பேசி பழகுவீர்கள். அனைவருக்கும் பிடித்தமான நபராக செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை இன்று அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கக்கூடும். எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெற முடியும். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாக கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். உற்சாகமாக பணிகளை நீங்கள் செய்ய முடியும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் கண்டிப்பாக நீட்ட முடியுங்க. எல்லோருக்கும் பிடித்தமான நபராகத்தான் இன்று காணப்படுவீர்கள். முக கவர்ச்சி கூடிவிடும். சுமூகமான உறவு எல்லாவற்றையும் ஏற்பட்டுவிடும். புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணங்கள் உருவாகிவிடும். என்று காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். காதல் மட்டும் நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். காதலில் முடிவுகள் தெளிவாக இருக்க வேண்டுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட பாருங்கள். என்று மாணவர்கள் எடுத்தும் கவுத்தும் என்று எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் பேச்சை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக உற்சாகம் பொங்கும். மாணவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுக்கும் முடிவுகளை வெற்றி இருக்கும். பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். பெண்களுக்கு இன்று புத்தி கூர்மை வெளிப்படுங்க. காரியங்களுக்கான கச்சிதமாக முடியுங்க. பெண்கள் எல்லாவற்றையும் அற்புதமாக செய்ய முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்றைய நாள் சொகுசான வாழ்க்கையை வாழ முடியும். பிடித்தமான இடத்திற்கு சென்று வர முடியும். எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. என்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. நன்றி மறந்தவரை பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். என்ற பிரச்சனைகளை துல்லியமாக கையாளுவீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படும். நட்பிடம் என்று அன்பை வெளிப்படுத்துவீர்கள். திடீர் யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அஸ்தம் இன்றைய நாள் மனதில் ஏற்பட்ட கவலைகள் மாறிவிடும். சிக்கனமாக காய் நகர்த்தி வெற்றி கொள்ள முடியும். பிரச்சனைகளை துல்லியமாக நீங்கள் சமாளித்து வெற்றி கொள்ள முடியும். அன்பை பரிமாறிக்கொண்டு காரியத்தில் நீங்கள் வெற்றிகரமாக செய்ய முடியும். எல்லாம் இறைவனின் அருளால் அற்புதமாக நடக்குங்க. தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நன்மைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆதாய பணவரவு சேமிப்பாக மாறக்கூடும். சொந்த பிரச்சனை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம். ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதில் சிரமம் இருக்குங்க. பார்த்து தைரியமாக எதையும் செய்ய பாருங்கள். அது போதுங்க. சித்திரை மனதிற்குள் ஏற்பட்ட கவலைகள் மாறிவிடும். சிக்கல்களும் திறந்துவிடும். பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று முழு முயற்சியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மனோ தினம் அதிகரிக்கும் என்றே சொல்ல முடியுங்க. உற்சாகமான நல்ல பலன்களை பெற முடியுங்க. தடைகள் ஏற்படுத்தியது கண்டிப்பாக விலகி செல்லும். தாமதமான பணியில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். எல்லாம் இறைவன் அருளால் அற்புதமாக நடக்கும். இன்று தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதற்கும் அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இனிய மாற்றங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும்.
துலாம் துலாம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் சிலரது செயல் மனசுக்குள்ள அதிருப்தியை உருவாக்கி கொடுக்கும். சில நட்புகள் உங்களை வேண்டுமென்றே தேவையில்லாத பிரச்சனைகளை எழுத்துவிட வேண்டி இருக்குங்க. கெட்ட சகவாசத்தை தயவு செய்து தவிர்க்க பாருங்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற கூடுதல் மூலதனம் தேவைப்படும். அவசியமற்ற வகையில் பண செலவை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தியானம் தெய்வ வழிபாடு மனதிற்கு அமைதியை கொடுக்கும். இன்று பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை காண்பீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் கொஞ்சம் உண்டாக கூடுங்க. கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் பொழுதும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். குடும்ப தேவைகளும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். ஆர்வமாக எதிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும். உணர்ச்சிகரமாக பேசுவீர்கள். விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. முன்னேற்றத்திற்கு இன்று வழியை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். கணவர் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். பிள்ளைகளிடம் நீங்கள் பேசும்பொழுது அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பெண்கள் இன்று நுண்கோபம் கொண்டவராக இருக்க முடியும். சில காரியங்களை பெண்களால் கனக்கச்சிதமாக செய்ய முடியும். கோபத்தின் காரணமாக சில நல்ல விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். என்ற மாணவர்கள் எதிர்காலத்திற்காக சிறப்பான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கல்வியில் முக்கிய பாடத்திட்டங்கள் பிடித்தமான பாடத்திட்டங்களாக அமையக்கூடுங்க. நன்கு படிப்பீர்கள், தேர்ச்சி பெறுவீர்கள். பாடங்களில் உள்ள சந்தேகங்களும் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொள்வீர்கள். காதல் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். விட்டு பிடிப்பது நல்லது. பின்ன நாம் முடிவெடுத்துக் கொள்வது மிக நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. சில பணிகளை மிக கவனமாக செய்து முடிக்க வேண்டும். சிலரது செயல்கள் மனசுக்குள்ள கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண செலவுல சிக்கனத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் பட்சத்தில் தியானம் தெய்வ வழிபாட்டில் மனதை எடுத்து செல்ல வேண்டும். ஓய்வாக இருக்கும் பொழுது இசைப்பாடலை ரசித்து மகிழுங்கள். இன்று அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் பேச பாருங்கள். தயவு செய்து முன்கோபங்கள் மட்டும் வேண்டாம். சுவாதி மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விவகாரங்களில் தலையிட வேண்டாம். கணவர் மனைவிக்கு இடையில் அன்பு கொள்ளுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. நிதி சார்ந்த விஷயங்களில் தெளிவு வேண்டுங்க. சுயமரியாதை இன்று வெளிப்படக்கூடுங்க. சொக்க தங்கமாகவும் இன்று இருக்க முடியுங்க. எல்லோரும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். சில விஷயங்களை மட்டும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். விசாகம் இன்றைய நாள் பண பொறுப்புகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தைரியமாக முடிவெடுப்பது மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள். தேவைகள் ஓரளவே இன்று பூர்த்தியாகுங்க. அவசியமற்ற வகையிலான பண செலவை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உடல் சோர்வும் களைப்பும் கொஞ்சம் ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை கனக்கச்சிதமாக முடிக்க முடியும். முன்னேற்றமான வாழ்க்கை பாதை என்று அமையக்கூடுங்க. நன்றி மறந்தவரை பெருந்தன்மையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுங்க. எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும். பெரிய அளவில் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் சொந்த தேவைகளை நிறைவேற்றுவதில் ஆர்வம் வளரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பணி சுமை என்று உருவாக்கக்கூடும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்க பணியாளர்கள் பாதுகாப்பு நடைமுறை தவறாமல் பின்பற்ற வேண்டும். மனோதைரியம் இன்று அதிகரிக்கும். எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும். எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் இன்று அதிகரிக்கக்கூடும். விருச்சிகம் ராசி நேயர்கள், எல்லா தரப்பிடம் இருந்தும் ஆதரவு இன்று கிடைக்கக்கூடுங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். மற்றவர் செய்கைகள் மட்டும் கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கும். குடும்பத்தார் கூட ஒரு சில நேரங்களில் உங்களை கோபமாக பேசிவிடுவார்கள். தேவையில்லாமல் நீங்களும் கோபப்பட வேண்டாம். நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடுங்க. தொட்ட காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடக்கக்கூடும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கென்று ஒரு புகழ் இருக்கக்கூடுங்க. நல்லவர் என்ற பெயர் எப்பொழுதுமே இருக்கக்கூடும். விருச்சிக ராசினியர்கள் பொதுவாகவே கோபக்காரர்கள். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தி விட்டால் அன்புக்கு சொந்தக்காரர்கள். அன்பை கொடுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடியவர்கள். கொஞ்சம் இடம் பொருள் ஏவல் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல செயல்படுவது மிக நல்லது. பெண்கள் இன்று கவலைப்படாமல் காரியங்களை செய்து முடிக்க முடியும்.
பெண்களுக்கு இன்று உற்சாகம் பிறக்கக்கூடும். நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க முடியும். பெண்கள் எல்லாவற்றையும் இன்று சிறப்பான முறையில் அணுகி வெற்றி கொள்ள முடியும். விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு காதல் தொல்லையை கொடுக்காது, சிரமம் இல்லாமல் செல்லும். காதல் கைகூடி இன்பத்தையே கொடுக்கும். இன்று மாணவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. கல்விக்கான செலவுகளை எப்படியும் நீங்கள் தயார் செய்து கொள்வீர்கள். மாணவர்கள் என்று பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்றைய நாள் பொது காரியங்களில் ஈடுபட்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். மற்றவர்கள் சொல்படி கேட்டு என்று காரியங்களையும் கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பணி சுமை என்று உருவாகும். சொந்த வேலைகளை மிகவும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. யதார்த்தமாக அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். இன்று எல்லாவற்றையும் நீங்கள் சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை கொடுக்க கூடுங்க. இன்றைய நாள் பேச்சு திறமை வெளிப்படும் என்றே சொல்ல முடியும். அனுஷம் என்ற புத்தி கூர்மை வெளிப்படும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். என்ற மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும். என்று நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. கவலையை மறந்து செயல்பட முடியுங்க. கேட்டை இன்றைய நாள் திருமண முயற்சிகள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சீக்கிரமாக திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். மனதை தைரியமுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். செல்லும் இடங்களில் எல்லாம் சிறப்பு உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கூடிவிடும். செயல்கள் அனைத்தும் மிக சிறப்பாக அமையும். குடும்பத்தாரிடம் மட்டும் முன்கோபங்கள் எதுவும் கொள்ள வேண்டாம். தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் திட்டமிட்ட பணிகள் மிக சிறப்பாக நிறைவேறிவிடும். கூடுதல் முயற்சிகளை எடுத்து எந்த ஒரு பணிகளையும் உங்களால் செய்து முடிக்க முடியும். சிரமம் இல்லாமல் உங்களால் வாழ்க்கை நடத்த முடியுங்க. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுப்பார்கள். நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அரசு சார்ந்த சீரான ஓய்வு மனசுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் வீணலச்சலும் பண விரயமும் கொஞ்சம் இருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகுங்க, பார்த்து கொள்ளுங்கள். மனதில் வியாபாரம் பற்றிய கவலைகள் அவ்வப்போது ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்வது நல்லது. குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி ஏற்படுங்க. சில இடங்களை நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க. மூத்த சகோதரருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவரிடம் உரையாடும் பொழுது கவனமாக பேச பாருங்கள். தாய் தந்தையாருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க பார்ப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஏற்படும். இருவரும் பரஸ்பரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நிதானமாக பேச வேண்டும். அன்பையும் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இன்று பெண்களுக்கு கொஞ்சம் மனக்கவலை ஏற்படுங்க. என்ன வேலை செய்தாலும் நல்ல பேர் கிடைக்கவில்லையே என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடுங்க. பெண்கள் மனதை நிம்மதியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். மனசுக்கு பிடித்தமான பொருள் சேர்க்கையும் ஏற்படும். என்று தனுசு ராசிக்காரர்கள் காதல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். முடிவில் எடுக்கும் பொழுது பெரியவரிடம் கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டும். காதலில் நீங்கள் அவசரப்பட்டு விட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். புதுவிதமான எண்ணங்கள் என்று தோன்றும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகள் கொஞ்சம் இருக்கும். தேர்வில் முதன்மை மாணவர்களாக உங்களால் வர முடியுங்க. முயற்சி எடுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பார்க்க பழகிக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பண விரயம் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. திட்டமிட்ட பணி கொஞ்சம் காலதாமதமாக நிறைவேறக்கூடும்.
கூட இருப்பவர்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்வீர்கள். நல்லது எது கெட்டது எது என்று முன்கூட்டியே நீங்கள் தீர்மானிப்பீர்கள். சொந்த பந்தங்களில் இன்று வரக்கு இருக்கக்கூடும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். நட்பால் நல்லது நடக்கக்கூடுங்க. ஆதாயமற்ற செயல்களில் தயவு செய்து ஈடுபட வேண்டாங்க. உத்திராடம் என்றை நாள் கவனமாக பணிகளை மேற்கொள்ள முடியும். நன்மை தீமைகளை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சீரான ஓய்வு மனத்திற்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மாலை நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ வேண்டும். பணப்பிரயம் கண்டிப்பாக இருக்குங்க. செலவுகளை குறைத்து கொண்டால் போதுங்க. சிக்கன நடவடிக்கைகளை நீங்கள் கவனமாக ஈடுபட வேண்டுங்க. அளவான மூலதனம் போதுமானது. கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொறுமை மட்டும்தான் வேண்டும். உத்திராடம் என்று கூடுதல் முயற்சிகள் எடுத்து காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். புத்துணர்ச்சியுடன் இன்று நீங்கள் பணிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் நிம்மதி கண்டிப்பாக ஏற்படுங்க. சுய சிந்தனை என்று வெளிப்பட கூடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழல் அருமையாக இருக்குங்க. ஆனால் எதையும் புரிந்து கொள்ளுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். சில காரியங்கள் நடக்கவில்லையே என்ற மன வருத்தம் இருக்கும். மாலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக முடிந்துவிடும். டக்கென்று முன் கோபங்கள் அடைவீர்கள். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மகரம் மகரம் ராசி நேயர்கள், என்று உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் மீண்டும் உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடுங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் எளிமையாக சென்று விட்டீர்கள். உங்களுக்கான மதிப்பு மரியாதை எப்பொழுதுமே இருக்கக்கூடுங்க. பெரியவரின் சொல்லுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பீர்கள். உங்கள் மீதான வீண் பழி எல்லாம் விலகி செல்லக்கூடும். நல்ல மதிப்பு என்று உருவாக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நிலைமை பணியை ஆர்வமுடன் நிறைவேற்றி விடுவீர்கள். கூடுதல் பண வரவு நன்மையை கொடுக்குங்க. மனைவியின் அன்பில் மகிழ்ந்து காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடும். போட்டிகளும் கண்டிப்பாக குறைந்துவிட்டும் தொழில் தொடர்பான தகராறுகளும் நீங்கிவிட்டும் எதிர்பார்த்த லாபம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் வந்துவிட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை என்று வெளிப்படும் என்றே சொல்ல முடியும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு என்று கிடைக்கக்கூடுங்க. எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடையக்கூடுங்க. ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்க நேரம் பார்த்து கொள்ளுங்கள். வீண் பழி சுமத்தியவர்கள் தானாகவே அவர்கள் தவறுகளை உணர்ந்து கொண்டு பேசுவார்கள். என்று பெண்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்வீர்கள். பெண்களுக்கு இன்று திருமண யோகம் ஏற்படக்கூடுங்க. கன்னி பெண்களுக்கு நல்ல வரன்கள் வீடு தேடி வரக்கூடும். அதே போல் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது, சுமூகமாக செல்லும். காதல் கூட இனிமையை கொடுக்கும். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதல் திருமணத்தில் போய் முடியுங்க. கவலைப்பட வேண்டாம். மாணவர்கள் தனது கல்வி பற்றிய கவனத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன படிக்கலாம், ஏது படிக்கலாம் என்று நீங்கள் தான் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். கல்வியில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். விளையாட்டுத் துறையிலும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கலைத்துறையில் கூட உங்களால் சாதிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று காரியத்தை பேசிய நீங்க சாதித்து காட்டியவர்கள். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி காட்டியவர்கள். பெரியவரின் சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பீர்கள். என்று சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். தாராள மனசு இருக்கின்றது. போட்ட திட்டங்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். என்று தொழில் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் தகராறுகளும் கண்டிப்பாக நீங்கிவிடும். திருவோணம் என்று மாற்றங்கள் நிறைந்த நாள். இறைவன் அருளால் காரியங்கள் அற்புதமாக நடக்கும். தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்கும். நிலவி பணி கண்டிப்பாக வரக்கூடுங்க. கொடுத்த கடனும் மீண்டும் வரக்கூடும். உங்களுடைய கடனும் கண்டிப்பாக அடைபடக்கூடும். நிர்வாக திறமை பளிச்சிடும் என்றே சொல்ல முடியும். வீண் பழியை சுமத்தியவர்கள் மீண்டும் உங்களை நட்பு பாராட்டக்கூடும். அவிட்டம் என்ற நாள். மனதில் நிம்மதி ஏற்படுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. குழப்பமான மனநிலை கண்டிப்பாக மாறுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாவதால் மனம் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். சிரமம் இல்லாத வாழ்க்கை இன்று செல்லக்கூடும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நன்மை தீமைகளை பற்றி சரிவர ஒரு முடிவுக்கு வந்து அதற்கு ஏற்றாற்போல தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். சிந்தனை திறன் அதிகரிக்குங்க. மற்றவர் விஷயத்தில் மட்டும் கவனமாக நீங்க செயல்பட வேண்டுங்க. கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்றைய நாள்
சிலர் உதவிகளை செய்வது போல உங்களுக்கு பாசாங்கு காட்டக்கூடும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் சந்திராஷ்டம் ஆரம்பிக்க இருப்பதினால் சில பணிகளை நீங்க பார்த்து பக்குவமாகத்தான் செய்ய வேண்டும். தேவையில்லாமல் குழப்பங்கள் மட்டும் அடைய வேண்டாம். உடைய உழைப்பில் நீங்க அதிக கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள தாமதம் படிப்படியாக சீராகுங்க. பண வரவை விட செலவுகள் இன்று கூடிவிடும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் தயவு செய்து உண்ண வேண்டாம். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கிவிடும். அலுவலகத்தில் உங்கள் திறமை என்று வெளிப்படக்கூடுங்க. சக ஊழியரிடம் இருந்து கருத்து வெற்றுமை நீங்கிவிடுங்க. மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வரக்கூடுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும். உறவுகள் மத்தியில் நல்ல பெயர் இருக்கக்கூடும். சந்திராஷ்டம் இருக்கும் ஒரே ஒரு காரணத்தினால் முடிவுகள் எடுக்கும்பொழுது குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படும். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. எல்லா பிரச்சனையும் உங்களால் கண்டிப்பாக சரிவர செய்து கொள்ள முடியுங்க. சிக்கல்களையும் தீர்த்து கொள்ள முடியுங்க. புத்தி கூர்மை இருப்பதினால், பொறுமை இருப்பதினால் எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. தயவு செய்து மீண்டும் ஒரு முறை குழப்பங்கள் மட்டும் அடைய வேண்டாம். நேரம் கிடைத்தால் கோவில் குளங்களுக்கு சென்று பாருங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ள பாருங்கள். என்று பெண்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை வேகமாக செய்வீர்கள். பெண்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக கும்ப ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் எழுதி போட வேண்டாம். பணத்தை நீங்க மற்றவர் பார்வையில் படும்படி செலவு செய்ய வேண்டாம். மற்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று எதையும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் எல்லாம் சிரமம் இல்லாமல் இருக்கும். என்று கும்ப ராசிக்காரர்களுக்கு காதில் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த காதல் நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்ற எண்ணத்தையும் கேள்வியும் எழுப்ப கொடுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். பின்னர் நாம முடிவெடுத்துக் கொள்ளலாம். மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய குழப்பங்கள் இருக்குங்க. என்ன படிக்க வேண்டும், ஏது படிக்க வேண்டும் என்று குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். மாணவர்கள் கல்வியை தவிர வேறு ஏதிலும் கவனம் இருக்கவே கூடாது. முன்கோபங்கள் அடையக்கூடாது. பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம், நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று கண்டிப்பாக நீங்க கவனமாக செயல்பட வேண்டும். சந்திராஷ்டம் ஆரம்பித்து விட்டதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். எதற்கும் வீண் குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். சிக்கல்களை சரிவர புரிந்து கொண்டு செயல்படுத்த முடியுங்க. அதிலிருந்து விடுபட முடியுங்க. கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்கள். பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சதயம் என்று இருசக்கர வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். தேவைகள் என்னவோ அதனை மட்டும் நீங்க நிறைவேற்றிக் கொள்ள பாருங்கள். சிக்கன நடவடிக்கைகளை ஈடுபடுவது ரொம்ப நல்லது. எல்லோரிடமும் சாதகமாக நீங்க பேசி பயன்படுத்திக் கொள்ள முடியும். அக்கம் பக்கத்தில் இருந்த உறவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கும். நல்ல செயல்பாடுகள் கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்குங்க. வீண் தகராறுகளிலிருந்து விடுபட முடியுங்க. சந்திராசம் இருக்கும் காரணத்தினால் குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். போராட்டாத்தி என்று தொழில் வியாபாரம் அபரிவிதமான வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். முடிவுகள் எடுக்கும்பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். ராசியில் சந்திராசம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பேச பாருங்கள். பணி செய்ய பாருங்கள். யாரிடமும் கோபங்கள் எதுவும் கொள்ள வேண்டாம். தெய்வ வழிபாட்டில் மனதை எடுத்து செல்வது ரொம்ப நல்லது. எல்லோரிடமும் இனிமையாக பேச பாருங்கள். முன்கோபங்கள் இல்லாமல் பேச பாருங்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்பட பாருங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட பாருங்கள். மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்று சம யோசிதமாக செயல்பட்டு காரியங்களுக்கான கச்சிதமாக செய்துவிட முடியும். எல்லோரிடமும் நல்ல பேர் எடுக்க முடியுங்க. நட்பால் இன்று நல்லது நடக்கக்கூடும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். தீமை எதுவோ அதுவை நீங்க கைவிட பார்ப்பீர்கள். வீண் பகை ஏற்படுத்தியவர்கள் கூட இப்பொழுது நட்பு பாராட்ட கொடுங்க. ஆர்வமுடன் பணிகளை செய்து முடிக்க முடியுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செய்து பார்ப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள தாமதம் படிப்படியாக குறைந்துவிடும். பண வரவை விட செலவுகள் இன்று கூடிவிடும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்குங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. சம யோசிதமாக காரியங்களை செய்வதனால் நல்ல பெயர் எடுக்க முடியுங்க. வெகு நாள் காணாமல் போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். புதிய முயற்சியால் எல்லாம் உங்களுக்கு
சீராக இருக்கக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். கன்னி பெண்களுக்கு திருமண வரங்கள் வீடு தேடி வரக்கூடும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான நல்ல பலனையை கொடுக்குங்க. உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவக்கூடும். பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இருந்த தகராறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும். கொடுத்த கடனையும் எப்படியும் வசூல் செய்து விடுவீர்கள். உடைய கடனும் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடுங்க. பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்து செயல்களில் கவனமாக இருப்பது நல்லது. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். முக கவர்ச்சி கூடிவிடும். அழகு சாதன பொருட்கள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். கோபத்தை குறைத்து கொண்டால் எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடும் என்று பெண்களுக்கு சுயமரியாதை வெளிப்படுங்க. சொகுசான வாழ்க்கையை அமையக்கூடுங்க. முக கவர்ச்சி என்று கூடிவிடுங்க. புதிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க என்று காதல் நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தும். காதலை எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும். காதல் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும் என்று மாணவர்கள் உற்சாகமாக தனது கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். ஆர்வமுடன் நின்று படிப்பீர்கள். பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடப்பீர்கள். அனைவருக்கும் பிடித்த நபராக செயல்படுவீர்கள் என்று தாய் தந்தையின் சொல்லுக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடங்கள். அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம், நட்சத்திர பலன்கள் புரட்டாதி என்று எல்லா காரியங்களும் சாதகமாக முடியுங்க. நல்ல பலன்கள் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. என்று பேச்சு திறனும் என்று வளரக்கூடும். சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி கொள்ள முடியும். வெகுநாள் காணாமல் போன பொருள் கையில் கிடைக்குங்க. புதிய முயற்சியால் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடும். உத்திரட்டாத்தி என்ற வசீகரமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்ல விதத்தில் நடக்கக்கூடும். திருமண முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவுடன் இருந்த தகராறுகள் விலகி செல்லுங்க. சிக்கல்கள் தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. சுயமரியாதை என்று வெளிப்படக்கூடுங்க. சுமூகமான உறவு என்று ஏற்படக்கூடுங்க. எல்லா தரப்பிடமிருந்தும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு இருக்கின்றது. எல்லாவற்றையும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள முடியும். ரேவதி என்று மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் கனக்கச்சிதமாக நடக்கக்கூடும். மன அமைதி மீறி இருக்கக்கூடும். தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடுங்க. ஆன்மீகத்திற்காக சிறிய செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்றது. சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் எல்லாம் மிக சிறப்பாக நடக்கக்கூடுங்க. அதிரடியாக சில திட்டங்களையும் தீட்டுவீர்கள். தினசரி வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான முடிவுகளை இறங்குவீர்கள். இறைவன் அருளால் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். எதற்கும் அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். துணிவை மட்டும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.